நீங்க சொன்னீங்க, இப்போ நம்ம நிலவை வந்து நம்ம பிடிக்க முடியாது, எவ்வளவுதான் எட்டி பிடிச்சாலும் யாரு எது பண்ணாலும் அப்படிங்கறத நம்ம பிடிச்சிட்டோம்னா அந்த ஒரு முயற்சியை நம்ம கைவிட்டுருவோம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இந்த ஸ்பிரிச்சுவல் சர்ச்சிலேயேங்கய்யா, புத்தர் காலத்துல இருந்து 2600 வருஷமாவே பல கோடிக்கணக்கான பேருமே இந்த ஒரு சர்ச்சில் தான் ஈடுபட்டு இருக்கிறாங்க. நானும் ஈடுபட்டு இருந்தேன், நீங்களும் ஈடுபட்டு இருந்தீங்க. நம்ம மன அதனால இது ஒரு பிளைண்ட் ஸ்பாட் மாதிரி இருக்குங்கய்யா. இந்த பிளைண்ட் ஸ்பாட்ல வந்து நம்மளுக்கு கண்ணு முன்னே இருந்தாலும் அது நம்மளுக்கு தெரியாத மாதிரி மறைஞ்சிருக்குங்கிற மாதிரி நம்மளோட மனதோட எந்த ஒரு குணத்தினாலையா இது வந்து ஒரு பிளைண்ட் ஸ்பாட் மாதிரி நம்ம கண்ணு முன்னாடியே இருந்தாலும் இது மறைஞ்சிருக்குங்க. அதாவது இவ்வளோ எல்லாம் முயற்சி பண்ணி எவ்வளோ எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க, ஆனா நம்ம இப்போ ஒரு ராக்கெட் விட்டுறோம்னா 10,000 பேர் 10 வருஷம் உழைக்கிறாங்க. ஒரு செல்போன் பண்ணணும்னாலுமே 1000,000 பேரோட அறிவு வியர்வை உழைப்பு எல்லாம் இருக்குங்கய்யா. ஆனாலுமே அவங்க மனசு நம்ம உலகத்துல எல்லாருடைய மனசுலயுமே இந்த ஒரு பிளைண்ட் ஸ்பாட் இருக்கிறது நம்மளுக்கே ஏங்கைய தெரியறது இவ்வளவு கஷ்டமா இருக்கு. சிலவங்க வந்து அதுல இவங்களுக்கு முதல்ல என்னதான் அடையணுங்க தெரியல. என்லைட்டன்மெண்ட் என்னன்னே தெரியாம என்லைட்டன்மெண்ட் தேடுறோம், லிபரேஷன்னா என்னன்னே தெரியாம லிபரேஷனே தேடுறோம். தெரியாத ஒண்ணு தேடுறதும் ஒரு காரணம். ரெண்டாவது என்னன்னு சொல்லிங்கன்னா, நாம வந்து தெரியாத ஒண்ணு இருக்கிறனால ஒரு நல்ல அனுபவம் கிடைக்கிறதே ஒரு நல்ல நல்லதுங்கிற மாதிரி ஒரு, ஏன்னா அது நமக்கு ஒரு நல்ல திருப்தியா இருக்கு. ஒரு நல்ல நிலை கிடைக்கிறதே ஒரு திருப்தியா இருக்கிறனால அப்ப அதுவா தான் அந்த உயர்ந்த நிலையோங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்திடுது. இப்ப தியானங்கள்ல போறவங்களுக்கு அந்த மாதிரி நல்ல அனுபவங்கள் எல்லாம் கிடைக்குது, கிடைக்கிறதே அவங்களை வந்து ஒரு திருப்தியை ஏற்படுத்திடும் போது பிறகு அந்த அனுபவங்களே பிறகு எப்போ அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துதோ, எப்போ ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணுதோ, அப்பதான் அதை போட்டுதான் அடுத்ததுக்கு போறாங்க. அப்ப எங்கேயாவது ஒரு இடத்துல தங்குறதுக்கு இவங்க ஏதோ வகையில ரெடி ஆயிடுறாங்க. இது சொல்ல போனாங்கன்னா என்லைட்டன்மெண்ட் லிபரேஷன் போதே நம்ம நிரந்தரமா தங்குறதுக்கு ஒரு நல்ல இடத்தை தேடுற ஒரு போக்கு தான் அது கூட. உண்மையில அப்படி ஒரு இடமே கிடையாதுங்கிறதா கடைசியில முடிவு நம்ம கண்டுபிடிச்சுக்கிடுறோம். அந்த பேரை ஒரு நல்ல இடத்துல ஒரு சேஃபான பிளேஸ நம்ம எதிர்பார்க்கிறோம். அதனால அது சில இதில் அப்படிதான். ஏன்னா நம்ம வந்து எங்கேயாவது தேடி ஒன்று பண்ணும் பொழுது நீங்க சொன்ன மாதிரி பிளைண்ட் ஸ்பாட் மாதிரி நம்ம ஏமாத்ததான் செய்யுது. இருந்தாலும் வேற வழி இல்லை, இது நாமளா தான் முடிவு பண்ணணும். அந்த இதை கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா நமக்கு வந்து நம்மளை நம்புற மாதிரி அடுத்தவங்கள நம்ம நம்புறது இல்லை. என்னன்னா நமக்கு திருப்தி வர்ற மாதிரி வரைக்கும் வர்ற வரைக்கும் நம்ம நம்பணும் போது நாமளே வந்து அதை ப்ராக்டிக்கலா நம்ம ஒரு முடிவுக்கு வரோம். அந்த ப்ராக்டிக்கலா முடிவுக்கு வர்றதுக்கு டைம் எடுக்கவும் செய்யலாம் சில நேரங்கள்ல. இப்ப இதுல என்னங்கன்னா, இப்ப ஒரு உண்மையிலே இதை பத்தி ஒரு சயின்ஸ் இருந்துச்சுன்னா, அவைலபிள் இது இருந்துச்சுன்னா இதுவா அதுவான்னு சொல்லும் பொழுது இது நம்ம ஒரு கருத்து சொல்றோம். என்லைட்டன்மெண்ட்னா என்ன, லிபரேஷன்னா என்னன்னு சொல்லி நாம ஒரு கருத்து சொல்றோம். இப்ப இதே மாதிரி வேறவங்களும் எத்தனை என்லைட்டன்மெண்ட்டுக்கும் லிபரேஷனுக்கும் ஒரு டெபினிஷன் சொல்லியிருக்கலாம். இப்ப இந்த ரெண்டு டெபினிஷன் அவைலபிளா இருந்துன்னு சொன்னா, இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி எது உங்களுக்கு ப்ராக்டிக்கபிளா இருக்கோ, எது ரீசனபிளா இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கிட்டான்னு சொன்னா நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்ப நம்ம சொல்ற கான்செப்ட் இப்பதான் இந்த உலகத்துக்கே கொஞ்சம் நியூவா இருந்த மாதிரி இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் அந்த கான்செப்டே வரல. அது வந்து ஒளிவு மறைவுகளோட இல்லாத ஏதோ வகையில ஒரு நிழலா தான் வச்சிருக்காங்க. அதை வெளிச்சம் போட்டு சரியா காட்டவே இல்லை. இப்பதான் நம்ம வந்து அதை சயின்ஸ் ஆக்கி ஒரு மனோரீதியான அம்சமாக்குறோம். ஏன்னா நிறைய பேர் வந்துன்னா அந்த மன கேவலம்ங்கிற மாதிரி அதுக்கு ஒரு கேவலமான பேரை கூட கொடுத்து வச்சிருக்காங்க. இது ஒரு சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ங்கிற மாதிரி இப்ப நிறைய பேர்கிட்ட சொன்னோம்னா, இந்த ஒரு மனதினுடைய நேச்சுரலான இயக்கம் தான் லிபரேஷன் சொல்லி சொன்னா நம்ம பார்த்து சிரிக்கிறது கூட அது தயாரா இருப்பாங்க. ஏன்னா இது ஆத்மா எங்க இருக்கு, மனம் எங்க இருக்கு, மனசனுடைய சுதந்திரமான இயக்கம் தான் லிபரேஷன் சொல்லி சொன்னா நம்புறதுக்கு சாத்தியமே இல்லைங்கிற மாதிரி அவங்க வேற ஏதோ டெபினேஷன் எல்லாம் கொண்டு வருவாங்க. ஆனா இருந்தாலும் நம்ம ரெண்டு விதமான ஸ்டாண்டிங் நம்ம எடுத்து வச்சுட்டோம்னு சொன்னா, முயற்சி பண்றவங்க வந்து இது கரெக்டா இருக்கா அது கரெக்டா இருக்கான்னு சொல்லி அவங்க ஒரு லைஃபுடைய டெஸ்ட் பண்ணி பாத்துக்கலாம். டெஸ்ட் பண்ணி பார்த்து இது சரியா இருந்தது. ஒரு காலத்துல வந்து நம்ம இந்த இப்படி ஒரு இதே கடை இல்லை. இந்த நம்ம சொல்ற ஸ்டாண்டே அவைலபிளே இல்லை, ஆன்மீக உலகத்திலே அவைலபிளா இல்லை. அப்படி அவைலபிளா இல்லைங்கிறனால இந்த பிளாக் ஸ்பாட்டினுடைய ரோல் வந்து கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கு. இப்ப என்னமோ வந்து பிளாக் ஸ்பாட்டினுடைய ரோல் வந்து கொஞ்சம் குறையும். ஏன்னா மாட்டினாலும் உடனே சீக்கிரம் புரிஞ்சுக்கிடுவாங்க, ஏன்னா இது தேவையில்லாம மாட்டிட்டு இருக்கிறோம், இது நம்ம அடைய வேண்டிய இது நம்மள இடத்து நம்மளை வந்து மறைச்சிக்கிட்டு இருக்கு, தேவையில்லாம நமக்கு வந்து நம்மள எங்கேயோ மயக்கி போட்டிருக்கு, இருக்கிறத காட்டலங்கிற மாதிரி இதே ஒண்ணா ஒரு இதை சீக்கிரமா அந்த ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. அதனால இன்னும் ஃபியூச்சர்ல இதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு.
அந்த பிளாக் ஸ்பாட்டினுடைய ரோல் வந்து கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு. சரிங்க, ஆனா இப்ப நம்ம இந்த புத்தர் காலத்துல இருந்து 2600 வருஷமாவே கலாச்சாரத்துல என்ன இருக்குங்கன்னா, ஒரு குரு இருப்பாரு, நாம அவர்கிட்ட போய் போனோம்னா குரு சொல்லுவாரு, சரி என் கூடவே இருந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷம் சேவை செஞ்சீங்கன்னா நான் இதெல்லாம் சொல்லி தருவேன் அப்படிங்கிற மாதிரிதான் பொதுவா ஒரு கருத்து இருக்குங்க. அப்ப வந்து ஒரு குரு வந்து நம்ம ஒரு குருகிட்ட போனோம்னா அவர் வந்து இதுக்கு எல்லாம் ஒரு 10 வருஷம் டைம் ஆகும், 10 வருஷம் கடுமையான உழைச்சி இது பண்ணாதான் நாம வந்து கடவுளை பார்க்க முடியும், என்லைட்மெண்ட் ஆக முடியும்னு சொன்னா அது அப்பவே இம்மிடியட்டா இது தப்பு தான் இது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாங்க, அதை நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாங்களா? அதாவது முதல்ல வந்து இவன் போகும்போதே என்னன்னா எதோ கிடைக்குங்கிற மாதிரிதான் போறான். சரிங்க, எதுக்கு கிடைக்கணும், ஞானம் கிடைக்கணும், என்லைட்மெண்ட் கிடைக்கணும்னு சொல்லிதான் போறான். அந்த எதிர்பார்ப்பே தப்பு, ஒண்ணும் கிடைக்காது, நீங்க கையில வச்சிருக்கலாம் விடணுங்கிறது தான் அங்க கடைசியில் அடைய வேண்டியது இடம். ஏன்னா இது வந்து எடுத்தடப்புல நீ ஒன்னையுமே கேட்காத நீ இருக்கிறதுல விட்டுருங்கன்னா அவனுக்கு புரியாது. அப்போ அவன் அடையிற மாதிரி எதையோ காட்டுற மாதிரி காட்டி பிற விடுற மாதிரி எதையோ ஒன்று விடுற மாதிரி பண்ணி கடைசியில் அதை கொண்டு போறதுக்கு நான் வந்து ரொம்ப ஒரு ட்ரைனிங்கே ஆகாத ஒரு ப்ரிலிமினரியா இருக்கிறவங்களுக்கு அப்படித்தான் சொல்லி தான் வழி நடத்த வேண்டியிருக்கும். அதனாலயும் தப்பு கிடையாது. அதுக்கு 12 வருஷங்கிறதுலாம் கொஞ்சம் அதிகம், ஒரு 12 மணி நேரத்திலேயே முடியுது இல்லைங்களா, ஒரு 2 நாள்ல 12 மணி நேரத்திலேயே. அதுக்கு பேக்ரவுண்ட்ல அவங்க வந்தவங்க எல்லாம் எவ்வளவு ட்ரைனிங் எடுத்து முட்டி மோதி மண்டை உடைச்சுதான் வந்திருப்பாங்க, அதனால அதையும் கணக்கு பாக்கணும்ல. அவங்க டைரக்டா எடுத்துட்டு நம்ம முகாமில் கலந்துட்டாங்கன்னா அவங்க ஒண்ணும் புரியாது, ஏதோ ஏதோ சும்மா சும்மா விளையாட்டுக்கு நேரம் போக்குறாங்கன்ற மாதிரி. இப்ப இதே மாதிரிதான் அங்க இதுல திருவண்ணாமலை மீட்டிங்ல கூட ஒரு மீட்டிங்ல இப்படிதான் ஃபாரினர் ஒருத்தர் வந்திருந்தாரு, வந்து இந்த மாதிரி டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருந்தது. அப்போ அதுல ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சின்ன கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ். அப்ப அவங்க கடைசியில சொல்லிட்டு போனாங்க, நானும் இங்க ஏதோ ஒண்ணு விசேஷமா கிடைக்குன்ட்டு வந்தேன், இது ஏதோ ஹாபி கிளப் எல்லாம் இருக்கு, ஹாபி கிளப், ஒரு ஹாபி கிளப் மாதிரி ஏதோ சும்மா பேசிட்டு இருக்காங்க, சும்மா ஒருத்தருக்கு இருந்தாரு சொல்லி இது நமக்கு இதே பார்த்தாலே ஒரு ஹாபி கிளப் மாதிரி அவங்களுக்கு தெரியுது. அப்ப அந்த அளவு சரி, அப்ப நான் நினைச்சேன் அவரும் சரியான பேக்ரவுண்ட் இல்ல. இப்ப அவங்க மாதிரி உள்ளவங்களுக்கு எல்லாம் நினைச்சோம்னா சில பயிற்சி முயற்சிகள் எது சில அனுபவங்களை எதிர்பார்த்துட்டு வர்றாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு நீ மூச்சை இழு விடு பூச்சியை பாத்துக்கிட்டே இருக்கு நீ திரும்பி சொன்னாங்கன்னா அவங்க ஆமா நல்லா ஏதோ கொடுத்துருக்குறாங்கிற மாதிரி அவங்க அப்படி திருப்தியா போவாங்க. உண்மையில இங்க வந்திருக்கவங்க எல்லாம் அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு வந்தவங்க தான் அடுத்த கட்டத்துக்கு வர்றாங்க. இது அவங்களுக்கு வந்து இந்த பயிற்சி முயற்சிகள் சில அனுபவங்களை எதிர்பார்த்து வர்றவங்களுக்கு இதை பார்த்தா ஒரு ஹாபி கிளப் மாதிரியே தெரியுது, பொழுதுபோக்கு கூட்டம்ங்கிற மாதிரி சும்மா அரட்டை அடிக்கிற மாதிரி இருந்துக்காங்க. அரட்டை அடிக்கிறதுக்காக நான் வந்துக்காந்தேன் சொல்லிட்டு அன்னைக்கு போனவர் தான் அவரு வரவே இல்லை. சரிங்க, இப்போ நீங்க அப்படியே ஸ்ட்ராங்கா சொன்னீங்க, இந்த ஒருத்தர் வந்து நம்ம ஒருத்தர் ஒரு குரு கிட்ட போனாங்கன்னா அவருமே ஏதோ ஒரு நிலையை அடையணும், எங்கேயோ இருந்து நம்ம ரீச் ஆகணும் அப்படின்னு தான் போறாங்கய்யா. ஆனா அப்படி போறவங்க கிட்ட அந்த குருவுமே இல்ல இது மனதை அடையிற ஒரு சிம்பிளான மேட்டர் தான், இது வேற எங்கேயுமே போறதுக்கெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லாம எங்கூட இருந்து எனக்கு ஒரு 10 வருஷம் சேவை செய் அப்படின்னு சொல்றது அது சரியில்லை இல்லைங்களா? அப்ப அவர் அந்த குருவுமே இன்னொருதான் இருக்காருங்களா? நிறைய அவரை ஃபாலோ பண்ணிருக்கிறேன். இப்ப அவங்களுக்குமே நான் சொன்ன கான்செப்டே அவங்களுக்கே புரியாமதான் இருக்கிறாங்க. இப்ப இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணல, அவங்க இந்த மேட்டரே சிம்பிளிஃபை பண்ணல, அதனால அவங்க இதே வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டதே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா தான் இருக்கு. அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டோங்கிறதே கூட அதை பத்தி ஒரு தெளிவான ஐடியாவே இல்லை, நம்மள அவங்களாலே வழிகாட்ட முடியல. ஆனா இது ஆனா அதே நேரத்துல இவங்க வந்து ஏதோ ஒண்ணும் அப்படியே போக போக கூட இருந்து பழக பழக இவங்க சொல்ல சொல்ல ஏதோ ஒரு வகையில கிளிக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருத்தர் வந்து உண்மையிலே ஞானியா இருந்தாங்கன்னா அவர் தப்பாவே சொல்லி கொடுத்தாலும் கூட சில விஷயங்கள்ல ஏதோ ஒரு வகையில ஒருத்தர் ஒருத்தர் ஒரு விஷயத்துக்கு இவர் எப்படி அணுகிறாரு அவர் எப்படி கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது இவர் ஞானம் அடைஞ்சவருடைய அணுகுமுறை நல்லா இருக்காருன்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில அந்த அணுகுமுறையை கொஞ்சம் மாத்தி கிடலாம். அப்படியே சிறுகு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றபடி ஒரு அறிவுபூர்வமான விளக்கம் வந்து அந்த தெளிவுபடுத்துறவங்களே அந்த விளக்கத்துக்கு வரல, அவங்களே வந்து சரியான ஒரு நிலையில இருந்து அவங்களுமே இன்னும் நிறைய பேர் பாத்தீங்கன்னு சொன்னா ஆன்மாவையும் பிரம்மத்தையும் வச்சுக்கிட்டே கனெக்ட் பண்ணியே தான் பேசிட்டு இருக்கிறாங்க.
புத்தர் வந்து ஆன்மாவும் கிடையாது ஒன்னும் கிடையாதுன்னு சொல்லி தூக்கி போட்டாரு. அவரும் விளக்கம் கொடுத்து அவர் மூலமாவும் ஞானம் அடையிறவங்களும் அடையிறாங்க. ஆன்மா பிரம்மங்கிற சொல்லி அந்த பேரை யூஸ் பண்றவங்களும் ஞானம் அடையதான் செய்யறாங்க. ஞானம் அடையவே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா என்ன, எங்கேயோ ஒரு இடத்துல எல்லாத்தையும் கடைசியில தூக்கி போடணும். எதையுமே அடையிறேன் பிடிக்கிறேங்கிற ஒரு நிலை வரக்கூடாது. மனதனுடைய இயக்கத்துக்கு வரணும். வர்ற மாதிரி வந்துன்னு சொன்னா மனதனுடைய இயக்கத்துக்கு சுதந்திரம் வர்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டானா தான் அது நடக்கும்.